சிங்கப்பூர் விபத்தில் தமிழர் உயிரிழந்ததால் கலவரம் வெடித்ததன் எதிரொலியாக 52 இந்தியர்களை நாடு கடத்த அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. சிங்கப்பூரில் கடந்த 8ஆம் தேதி நடந்த சாலை விபத்தில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். இதன் எதிரொலியாக இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் லிட்டில் இந்தியா பகுதியில் பெரும் கலவரம் வெடித்தது. இதில் 40க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. கலவரம் ஏற்பட்டதை அடுத்து வெளிநாட்டினரை வேலைக்கு அமர்த்தும் விதிகள் மேலும் கடுமையாக்கப்படும் என அந்நாட்டு அரசு எச்சரிக்கை விடுத்தது. இந்நிலையில் கலவரம் காரணமாக 52 இந்தியர்களை நாடு கடத்தும் நடவடிக்கையில் அந்நாட்டு அரசு ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக 28 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 200 இந்தியர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து சிங்கப்பூரில் தங்க அனுமதிக்கப்பட்டனர்.